السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، ويلكم باك تو تامل إسلامي جايدنس. எல்லாரும் எப்படி இருக்கீங்க؟ நல்லா இருக்கீங்களா؟ الحمد لله. சொல்லுங்க، நம்ம சேனலை இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்ஷாஅல்லாஹ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம வெள்ளிக்கிழமையுடைய நாளில் இருக்கும். மற்ற நாட்களை விட வெள்ளிக்கிழமைக்கு நிறைய நிறைய சிறப்புகள் இருக்குது. இந்த சூறாவை நம்ம ஓதும்போது நம்முடைய எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனை இருந்தாலும் அந்த கடனை தீர்த்து வைக்கக்கூடிய நம்ம ஓதக்கூடிய ஒரு சூறாவை தான் இன்ஷாஅல்லாஹ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய கடன்கள் மட்டுமல்ல, நமது வருமானம் பெருகவும் இந்த சூறா ஓதலாம். இந்த சூறாவிற்கு நிறைய நிறைய சிறப்புகள் இருக்குது. இந்த சூறா ஓதப்பட்ட வீட்டில் ஷைத்தான் நுழைய மாட்டான். ஒரு வெள்ளிக்கிழமையில் இந்த சூரா நம்ம ஓதும்போது அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்முடைய பாவங்கள் பொறுக்கப்படுகிறது. இன்னும் எவரொருவர் ஜும்மாவுடைய நாளில் இந்த சூரா ஓதுறாங்களோ அவங்களுக்கு இரண்டு ஜும்மாக்கிடையில் ஒளியாக இருக்கணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த ஒரு சூரா தான் சூரா அல் காஃப். சூரா அல் காஃபை நம்ம கட்டாயம் ஓத வேண்டிய ஒரு சூரா. இந்த சூராவுடைய முதல் 10 ஆயத்துக்களையும் கடைசி 10 ஆயத்துக்களையும் உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். இன்ஷால்லாஹ் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சூரா அல் காஃப் ஓதுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவாக இருக்கிறது. வெள்ளிக்கிழமை வந்தாலே மற்ற நாட்களை விட சிறந்த நாளுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறாங்க. அப்படி சிறப்பிக்க வேண்டிய இந்த நாளில் இந்த சூராவை ஓதுங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ நபி அவர்கள் வெள்ளிக்கிழமைக்காகவே குறிப்பிட்டு சொன்ன சூறாவாக சூரா அல் காஃப் ஓதுக்கு. இரண்டாவது, எவரொருவர் ஜும்மாவுடைய நாளில் சூரா அல் காஃபை ஓதுறாங்களோ ஓதக்கூடியவருடைய கால்கள் தொடுத்து வானம் வரை ஒரு பிரகாசம் ஏற்பட்டு அது மறுமை நாளில் அவருக்கு முன் பிரகாசித்து கொண்டிருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இன்ஷாஅல்லாஹ் ஜும்மாவுடைய நாள் நமக்கு வியாழக்கிழமை மகரிபு தொடங்கி வெள்ளிக்கிழமை மகரிப் வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. அதனால் எப்போ வேணாலும் ஓதிக்கலாம். மூன்றாவதாக, புகாரில் வந்துள்ளது, ஒரு மனிதர் சூரா அல் காஃபை ஓதுகிறார், பக்கத்தில் ஒரு குதிரையும் கட்டி போட்டிருக்காரு. சூரா அல் காஃபை ஓதும்போது மேகங்கள் எல்லாம் சூழ்ந்து வட்டமிட்டு இருந்தது. அங்கே இருந்த பக்கத்தில் உள்ள குதிரையும் பயந்து ஒரு மிரள ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்து அடுத்த நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இதை பற்றி சொல்கிறாங்க. அப்போ நபி அவர்கள் சொல்கிறாங்க, குரானை ஓதி கொண்டிருந்த காரணத்தினால் இறங்கிய அமைதி தான் இதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதர்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ இந்த சூறாவிற்கு எவ்வளவு சிறப்பு இருக்குன்னு பாருங்கள். நான்காவதாக, இந்த சூரா அல் காஃபை ஓதும்போது நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர அல்லாஹாலா வழிகாட்டுறான். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய செல்வம் பெருகும், வருமானம் அதிகரிக்கும் அல்லாஹாலா வழிகாட்டுகிறான். ஐந்தாவதாக, சூரா அல் காஃபில் மொத்தம் 110 ஆயத்துக்கள் இருக்குது. அதில் முதல் 10 வசனங்களையும் கடைசி 10 வசனங்களையும் மனனம் பண்ணுறவங்களுக்கு தஜ்ஜாலுடைய தீங்குகளிலிருந்தும் குழப்பத்திலிருந்தும் பாதுகாப்பு கிடைக்கிதுன்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த 20 வசனங்களையும் நீங்கள் மனனம் செய்தால் உங்களுக்கு மட்டும் தஜ்ஜாலுடைய தீங்குகளிலிருந்தும் குழப்பத்திலிருந்தும் பாதுகாப்பு கிடைப்பதோடு உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததியருக்கும் அல்லாஹாலா தஜ்ஜாலுடைய தீங்குகளிலிருந்தும் குழப்பத்திலிருந்தும் பாதுகாப்பு கொடுக்குறான். சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய சிறப்புன்னு பாருங்கள். இந்த 20 வசனங்களை நம்ம மனனம் செய்யும்போது இன்ஷாஅல்லாஹ் சூரா இந்த அல் காஃபை நீங்கள் வாரம் வாரம் ஓதி வந்தாலே போதும், முதல் 10 இறுதி 10 வசனமும் விரைவில் மனனம் ஆகிடும். இந்த 20 வசனமும் ரொம்ப ஈஸியான ஒரு வசனம்தான். நீங்கள் முயற்சி செய்யுங்க, அல்லாஹாலா உங்களுக்கு மனனம் செய்ய வைப்பான். ஆறாவதாக, நான் சொல்லியிருந்தேன், எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் அந்த கடனை தீர்த்து வைக்கக்கூடிய ஓதக்கூடிய ஒரு சூரா தான் சூரா அல் காஃபனு. சூரா அல் காஃபை நீங்கள் இந்த முறையில் ஓதுங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனா ஃபஜ்ருடைய தொழுகையை அவ்வள் வக்தலே தொழுது விட்டுட்டு, களா ஆகக்கூடாது, அவ்வள் வக்தலே தொழுதுட்டு சூரா அல் காஃபை ஒரு தடவை ஓதுங்க. இந்த வெள்ளிக்கிழமை ஓதுறீங்கன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் தொடர்ந்து 8 நாட்களும் ஓதி பாருங்கள். அல்லாஹாலா உங்களுடைய கடன் பிரச்சனையை நீக்குவான். இந்த 8 நாட்களும் உங்களுக்கு தாமதமாக ஆகிடுச்சுன்னா அடுத்த மறுபடியும் 8 நாட்களும் தொடர்ந்து ஓதுங்க. அல்லாஹாலாக்கு நம்ம வளமையாக செய்யக்கூடியது ரொம்ப விருப்பமானதாக இருக்குது. எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் அந்த கடனை தீர்த்து வைக்கக்கூடிய வல்ல நாயனாக அல்லாஹாலா இருக்கிறான். பலருடைய கடனையும் தீர்த்த சூரா அல்லாஹாலா யார் மூலயமா
யாராவது உங்களுக்கு உதவி செய்வான். இந்த சூரா ஓதுங்க, நம்பிக்கையோடு ஓதுங்க. அல்லாஹால் உங்களுடைய உள்ளத்தை பார்க்குறான். அல்லாஹ் என்னுடைய கடனை தீர்த்து வைப்பான்ற நம்பிக்கையோடு ஓதி பாருங்கள். அல்லாஹால் உங்களுடைய கடன் பிரச்சனையை நீக்குவான். கமெண்டில் கடன் பிரச்சனைக்காக துவா செய்ய சொல்லியிருந்தீங்க. அவங்களுடைய அத்தனை பேருடைய கடன் பிரச்சனை அல்லாஹால் சீக்கிரத்திலே விலக வைப்பான். நம்பிக்கையோட இந்த சூராவை ஓதுங்க. அல்லாஹால உங்களுடைய கடன் பிரச்சனையை நீக்க வைப்பான். நானும் துவா செய்கிறேன். இப்போ கூட கமெண்ட்டில் குழந்தைக்காகவும் சரி, ஒரு நல்ல வரன் கிடைக்கவும் சரி, மற்ற எந்த ஒரு தேவைக்காகவும் சரி, உங்களுக்காக நான் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன். அல்லாஹால உங்களுடைய ஹலாலான தேவைகளை நிறைவேற்றி தருவான். நீங்களும் துவா செய்துக்கிட்டே இருங்க. நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், சூரா அல் காஃபில் முதல் 10 வசனமும் இறுதி 10 வசனமும் உங்களுக்கு ஓதி காட்ட போகிறேன். இன்ஷால்லா ஓதி காட்ட போகிறேன். தஜ்வீது முறைப்படி இன்ஷால்லா ஓதி காட்ட போகிறேன். இந்த 20 வசனங்களையும் மனனம் செய்யுங்க. நீங்கள் முயற்சி செய்யும் போதே அல்லாஹால உங்களை மனனம் செய்ய வைக்கிறான். நீங்கள் இந்த 20 வசனங்களையும் மனனம் செய்யும்போது உங்களுக்கு மட்டும் அது பயனில்லை, உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததியருக்கும் அல்லாஹால தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்தும் தீங்குகளிலிருந்தும் பாதுகாப்பு கொடுக்குறான். இன்ஷால்லா ஓதுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹில்லதீ அன்ஸல அலா அப்தில் கிதாப வலம் யஜ்அல் லஹூ இவஜ قيما لينذر بعثا شديدا من لدنه ويبشر المؤمنين الذين يعملون الصالحات أن لهم أجرا حسنا ماكثين فيه أبدا وإنذر الذين قالوا اتخذ الله ولدا ما لهم به من علم ولا لآبائهم كبرت كلمة تخرج من أفواههم إن يقولون إلا كذبا فلعلك باخع نفسك على آثارهم إن لم يؤمنوا بهذا الحديث أسفا إنا جعلنا ما على الأرض زينة لها لنبلوهم أيهم أحسن عملا وإنا لجاعلون ما عليها صعيدا جرزا أم حسبت أن أصحاب القاف والرقيم كانوا من آياتنا عجبا إذا والفتية إلى القاف فقالوا ربنا آتنا من لدنك رحمة وأيه لنا من أمرنا رشدا. சூரா காஃபுடைய முதல் 10 ஆயத்துக்கள் ஓதி காமிச்சிருக்கேன். இப்போ கடைசி 10 ஆயத்துக்கள் ஓதி காட்ட போகிறேன். أفحسب الذين كفروا أن يتخذوا عبادي من دوني أولياء إنا أعتدنا جهنم للكافرين نزلا قل هل ننبئكم بالأخسرين أعمالا الذين ضل سعيهم في الحياة الدنيا وهم يحسبون أنهم يحسنون صنعا أولئك الذين كفروا بآيات ربهم ولقائه فحبطت أعمالهم فلا نقيم لهم يوم القيامة وزنا ذلك جزاؤهم جهنم بما كفروا واتخذوا آياتي ورسلي هزوا إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا خالدين فيها لا يبغون عنها حولا قل لو كان البحر مدادا لكلمات ربي لنفيد البحر قبل أن تنفذ كلمات ربي ولو جئنا بمثله مددا قل إنما أنا بشر مثلكم يهيا إلي أنما إلهكم إله واحد فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا
நீங்கள் பயன் அடையணுன்றதுக்காண்டி தான் இந்த 20 ஆயத்தையுமே ஊதி காமிச்சிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்திய இந்த சூரா காஃபை நம்ம வெள்ளிக்கிழமையில் கட்டாயம் இன்ஷா அல்லாஹ் ஓதணும். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா இந்த ஜும்மாவுடைய நாளில் யார் யாரெல்லாம் கடனால் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுடைய கடனை எல்லாம் அடைத்து நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் தந்த அருள் புரிவான. ஹாமீன் ஆமீன் சொல்லுங்க. இதில் நாம் பயன் அடைஞ்சதை மற்ற நல்ல அடியார்களும் பயன் அடையணும் இல்லையா? அதற்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஜஸாகல்லாஹ் கஃபீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.